பானிபூரி ரெசிபிதான் பார்க்க போறோம். சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மினி கிங்டம் ஒன் சாக்கணுமே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இந்த ஈஸியான பானிபூரி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க. ஃபர்ஸ்ட் பானிபூரி ரெடி பண்றதுக்காக நம்ம பானி செஞ்சிடலாம். அதுக்கு பானி செய்யறதுக்காக ஒரு கை நிறைய வந்து புதினா இலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய். அதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சப்பழத்தோட சாரை நான் இதுக்குள்ளே புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு கப் தண்ணி இடையில நம்ம சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சலடே வச்சு இதை நல்லா வடிகட்டிடுங்க. அந்த ஒரு கப் தண்ணியில் பாதி வந்து இதுலேயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பானி ரெடி. இப்போ வந்து உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃப் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு ரெண்டு வேக வச்ச பொட்டேட்டோ வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு நல்ல பொடிசாக நறுக்குன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட கால் டீஸ்பூன் சீரகத்தூள், கால் டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம மசாலாவும் ரெடி. ஸோ இப்போ பானிபூரியை பிளேஸ் பண்ணுறது தான் வேலையே. ஸோ வந்து நம்ம சுட்டு வச்சுருக்க பூரியை வந்து லைட்டாக உடச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை உள்ளே வந்து வச்சிட்டக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பானியை வந்து உள்ளே முக்கி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுவையான பானிபூரி, ஈஸியான பானிபூரி ரொம்பவே சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க டேஸ்டிங்க்கு போயிடலாம். ஸோ பானிபூரியை டேஸ்ட் பண்ணிடலாமா நிறைஞ்ச? மறக்காம